Next sum, exercise 1.3 la 6th sum. Using the set symbols, write down the expressions for the shaded region in the following. Tamil la gana kuriyidugalai kondu pinvarum nilaiyatta pagudiyinai kurippidavum appdinu koduthanga. அதாவது யூசிங் த செட் சிம்பிள்ஸ். செட் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப எந்தெந்த சிம்பிள்ஸ் அப்படின்னா யூனியன், இன்டர்செக்ஷன், காம்ப்ளிமெண்ட், டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா, சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியதான் செட் சிம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட் டவுன் த எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் த ஷேடட் ரீஜன் இன் த ஃபாலோயிங். அப்போ இங்கே வென்டயகிராம்ஸ் எல்லாமே அவங்களே இதுக்கு முன்னாடியெல்லாம் வென்டயகிராம் அவங்க தந்திருப்பாங்க, ட்ரா பண்ணணும். கொஸ்டின் கொடுத்தா ட்ரா பண்ணுற மாதிரியும் இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வென்டயகிராம் அவங்க தந்துட்டு நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே சேட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அப்போ இந்த சேட் பண்ணதனுடைய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க இங்கே. ஓகேவா, அப்போ இங்கே நமக்கு சேட் பண்ணிட்டாங்க, இப்போ சேட் பண்ணதனுடைய ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. அதே தமிழில் கன குறியீடுகளை கொண்டு பின்வரும் நிழலிட்ட பகுதியினை குறிப்பிடவும்னு சொல்கிறாங்க. இப்போ கன குறியீடுகள் அப்படிங்கிறது யூனியன் அதாவது சேர்ப்பு கணம், இன்டர்செக்ஷன் அதாவது வெட்டு தமிழில் வித்தியாசம், ஓகேவா டிஃப்ரென்ஸ் வித்தியாசம், அதுக்கடுத்தது சமச்சீர் வித்தியாசம் சிமெட்ரிக், ஓகேவா இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் நிரப்பு கணம் இதெல்லாம் கொண்டு இதெல்லாம் வச்சுட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த வெண்டைகிராமனுடைய ஒவ்வொன்றுக்கும் ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும், சேட் பண்ணி அவங்களே தந்திருப்பாங்க. ஓகேவா, இப்போ இந்த சம்மு பார்த்துருக்குங்க, எக்ஸுங்கிற செட்டும் ஒய்யுங்கிற செட்டு யூனிவர்சல் செட்டு இந்த மூணும் அவங்க தந்துட்டாங்க, சேட் பண்ணியும் அவங்க தந்துட்டாங்க. ஓகேவா, அப்படி இந்த மாதிரி சேட் பண்ணி தந்திருக்கிறப்ப அதனுடைய ஆன்சரை ஃபைன் பண்ணணும். இந்த ஒரே கொஸ்டினுக்கு ரெண்டு மூணு ஆன்சர்ஸ் வரும். ஓகேவா, எப்படி வேணால் நிறைய இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு நிறையா ஆன்சர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ அப்போ இதில் எந்த பிளேஸில் எந்த செட்டில் சேட் பண்ணிக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அப்போ இதில் எந்த செட்டில் சேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஒய் செட்டை ஃபுல்லாக சேட் பண்ணலை, ஒய் செட்டில் அந்த ஒய்யுக்கு மட்டும் இருக்குது இல்லையா அந்த பிளேஸை மட்டும் சேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ இதனுடைய ஆன்சர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இங்கே சேடுங்க சர்க்கிளை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். அப்போ இது என்ன சிம்பிள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒய்யுங்கிற செட்டு எடுத்துருக்குறாங்க, அதனால நான் ஃபஸ்ட்டு ஒய்யுங்கிறத போட்டுட்டேன், ஒய்யுங்கிறத எழுதியாச்சு. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒய் செட் எழுதிடணும். எதை கட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒய்யுக்குள்ளே எக்ஸுங்கிற செட்டு ஃபுல்லாக சேடிங் வரவே இல்லை, அப்போ கட் பண்ணிட்டாங்க, எக்ஸை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டாங்க, ஒய்யிலிருந்து எக்ஸை கட் பண்ணிட்டாங்க, அதனால டிஃப்ரென்ஸ் எக்ஸ்னு போட்டுட்டேன். இப்போ ஒய் டிஃப்ரென்ஸ் எக்ஸ்னுடைய ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஒய்யில் இருந்து எக்ஸை கட் பண்ணனா கிடைக்கக்கூடியது தான் ஒய் டிஃப்ரென்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ இதுதான் என்ன அப்படின்னா ஒய் டிஃப்ரென்ஸ் எக்ஸ், இந்த சேடட் போர்ஷனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா ஒய்யில் இருந்து எக்ஸை கட் பண்ணினதுனால அதை நான் ஒய் டிஃப்ரென்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகேவா, ஸோ அப்போ இதை ஒய் டிஃப்ரென்ஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஆன்சர் தான் இதனுடைய ஆன்சராக இருக்கும். ஸோ இதுதான் வருமானு கேட்டால் இதுவும் வரும், இன்னொரு ஆன்சரும். இந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணுறப்ப நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கும் ஒரே குவெஸ்டினுக்கு. ஸோ அப்போ இன்னொரு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா அதே ஒய்யுங்கிற செட்டுக்குள்ளே இருந்து வேறு எதை கட் பண்ணனா இந்த சேடட் போர்ஷன் வரும் அப்படின்னா மறுபடியும் ஒய் டிஃப்ரென்ஸ் போட்டுட்டேன். இந்த பிளேஸ் என்ன பிளேஸ் அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் என்ன பிளேஸ் அப்படின்னா காமன் பிளேஸ். அப்போ இந்த காமன் பிளேஸை கட் பண்ணனாலும் இது தான் கிடைக்கும் அப்படின்னா ஒய் தான் கிடைக்கும். அப்போ ஒய் டிஃப்ரென்ஸ் எக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஒய் அப்படிங்கிறத கட் பண்ணனாலும் ஒய்யில் இருந்து இன்டர்செக்ஷன் இருக்குது இல்லையா இந்த காமன் பிளேஸு, இந்த காமன் பிளேஸை கட் பண்ணனாலும் நமக்கு எது கிடைக்கும் அப்படின்னா இந்த ஒய்யுங்கிறது இந்த பிளேஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும். அதனால் ஒய் டிஃப்ரென்ஸ் எக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஒய் இந்த காமன் பிளேஸ் கட் பண்ணுறப்ப ஒய்யில் இருந்து இன்டர்செக்ஷன் பிளேஸை கட் பண்ண எக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஒய்னுடைய கட் பண்ணுறப்ப இந்த பிளேஸ் தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா, ஸோ அப்போ ஒய் டிஃப்ரென்ஸ் எக்ஸ் டிஃப்ரென் இன்டர்செக்ஷன் ஒய்ங்கிறது இதனுடைய ஆன்சர் செகண்ட் ஆன்சர். ஸோ இதுக்கு எத்தனை ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு ஆன்சர் கிடைக்கும். வென்டயகிராம் அவங்களே சேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அப்படி சேட் பண்ணுறப்ப நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒன் ஆன்சர் என்ன அப்படின்னா ஒய்யில் இருந்து எக்ஸை கட் பண்ணி எழுத்திருக்கிறோம். ஓகேவா, ஒய்யிலிருந்து எக்ஸை கட் பண்ணிக்கிறாங்க அதனால் ஒய் டிஃப்ரென்ஸ் எக்ஸ். அதேமாதிரி மறுபடியும் ஒய் டிஃப்ரென்ஸ் எதில் கட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இந்த இன்டர்செக்ஷன் பிளேஸை மட்டும் கட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஒய் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ ஒய்யில் இருந்து டிஃப்ரென்ஸ் எக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஒய் கட் பண்ணுறப்ப நமக்கு இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்கும்.